இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியோட ஏதோ ஒரு அட்வொகேட்டு அந்த சரவணன் சொல்லிட்டு இது ஏதோ ஒரு ஆடியோ கிளிப் வந்து ரஜினி பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ கிளிப் எனக்கு வந்துச்சு அந்த ஆடியோ கிளிப்பில் வந்து நான் வந்து எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறத வந்து ஏதோ ரொம்ப நக்கல் அடிச்சு திரும்பியும் ரொம்ப தரக்குறைவெல்லாம் பேசிட்டு அது வந்து எனக்கு ஃபார்ட் பண்ணப்பட்டுச்சு நான் வந்து அதை யார் யாருக்கெல்லாம் ஃபார்ட் பண்ணுமோ ஃபார்ட் பண்ணி அதை நான் திரும்பியும் அதில் என்ன பண்ண வைக்கணுமோ பண்ண வச்சுருக்கேன் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சீமானுக்கிட்டேயுமே நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் நேற்று வந்து நான் பார்த்தபடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ கொரோனா வைரஸ் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு எதோ ஒன்றுமே ஆகாத மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்கள் ஆட்கள் வந்து தேவையில்லாத வேலைங்களை பண்ணிக்கிட்டு ரொம்ப கொழுப்பு பிடிச்சி வேலைன்னுவாங்களோ வாங்களோ அதை பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்குறாங்க ஏன்னா நான் வந்து நேற்று வந்து போட்டிருக்கிற வீடியோ வந்து என்னோடய எஃபியில் எனக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போட்டிருக்கேன் எனக்கு எதோ பிரச்சனை நான் போட்டிருக்கேன் நான் ஒன்று உங்கள் வீட்டுக்கிட்ட கதவை தட்டிக்கிட்டு எனக்கு என்னென்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் ஆட்களுக்கிட்ட ஒன்றும் நான் வரல ஓகே ஸோ நேற்று ஃப்ரெஷ்ஷாக பேசியிருக்கிற ஆடியோ கிளிப்பு அந்த அட்வொகேட் சரவணன்ன்றது வந்து எனக்கு ஃபார்ட் பண்ண சொல்லிவிட்டு இந்த தேவையில்லாத கொழப்பை பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் கூட பார்த்தேன் அந்த யாரோ உங்களோட தம்பி வந்து தெருவில் வந்து அட்டி வாங்கினாங்க போலீஸ்கிட்ட அந்த மாதிரி நான் வந்து திரும்பி திரும்பி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் அந்த அட்வொகேட் சரணனுன்றவனை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிங்கன்னா ஃபைன் ஏன்னா இது வந்து நான் லாயரு அதுலேயுமே அப்படி தான் நான் அட்வொகேட்டு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னா நான் இந்த கேஸை அதனால்தான் ஓப்பனில் வச்சுருக்கிறேன் ஓப்பனில் போட்டிருக்கேன் எஃபியில் எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்ருக்காங்க உங்கள் யோகிதைங்க என்னென்ட்டு அந்த ஆடியோ கிளிப்பும் நேற்று நான் யார் யாருக்கு ஃபார்ட் பண்ணுமோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஓவியா திரும்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் எல்லாரோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்குறேன் ஸோ சீமானுக்கும் சொல்ல விருப்பப்படுறேன் உங்கள் ஆட்கள் எப்போவுமே எப்போவுமே ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு ஒரு பொண்ணுன்னு பார்க்காம அசிங்கப்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குது ஓகே ஸோ நேற்றும் அப்போ தான் நாங்கள் எல்லாம் ஒரு ரூபாய் போட்டாலும் உனக்கு ஒரு பிச்சைக்கார காசு தூக்கி விசிறாடி பொண்ணுலாம் பேசியிருக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப தவறு ஓகே சீமான் நான் உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் ஆட்களை வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அது தான் வந்து ஒரு நல்ல தலைவரோட ஒரு ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்க இப்போ நானே தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பணிவாக போனால் தான் இந்த கேஸில் வந்து நான் சால்வ் பண்ணிக்க முடியும் எல்லாேருக்குமே கொஞ்சம் நிம்மதியாக வைக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆட்களை வச்சு நீங்கள் திரும்பி திரும்பியும் தினிய இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோடய கான்சிக்வன்சஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன்று கொரோனா வைரஸ் வந்து நீங்கள் எல்லாம் செத்தீங்கன்னா ஃபைன் இல்லை அதெல்லாம் தாண்டி நீங்கள்லாம் உயிரோடு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் மறுபடியும் இறங்கி உட்காந்து நான் பண்ணுவேன் ஸோ இப்போ நான் என் பாட்டுக்கு அப்போ ரஜினி சார் இதே மாதிரி தான் சர்ஜரிக்கு காசு இல்லை ஒரு லட்சம் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னப்போ இதே வேலை தான் நீங்கள் ஆமிச்சிங்க எல்லாருமே ம் ரஜினி சார் குழப்பி விட்டு நான் வந்து காசுக்காக பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பண்ணிங்க நேற்று இந்த ஆடியோ கிளிப்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசலை சார் உன்ன நேற்று தான் பேசியிருக்கிறது அதுலேயும் திரும்பி என்ன சொல்கிறீங்கன்னா நீ இதை காசுக்காக எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அப்போ நீங்கள்லாம் இப்போ என்ன காசுக்காக பண்ணாமல் என்ன பின்னா உங்கள் பொன்னாட்டிங்களுக்குலாம் வந்து எப்படி கொடுத்துட்ருக்கீங்க சாப்பாடெலாம் எல்லாரும் தான் படுறோம் இப்போது கொரோனா வைரஸ் என்னும் போது எல்லாரோட வாழ்க்கையும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படி நான் ஏதோ ஒரு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட நான் வந்து உதவி கேட்டுட்ருக்கேன் இவங்களோட ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட் க்ராஸ் பண்ணுறாங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அதை வந்து திரும்பி திரும்பி நான் உங்களோட நாலேஜுக்கு கொண்டு வந்துட்ருக்கேன் அடக்கி வைங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து நான் ஒன்றும் உங்களை ரொம்ப கெழுத்துட்டு இல்லை ரொம்ப கெழுத்துட்டே இல்லை நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் திரும்பி திரும்பி வந்து ரொம்ப கெழுத்து எழுத்து ஆட்களை வச்சு அசிங்கமாக பேச பேச அது வந்து உங்களுக்கு அப்புறம் மே பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து என்னை மதிக்காமல் நீ வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பேடாக இருக்கும் இந்த வீடு நான் சொல்ல விருப்பப்படுறேன் அட்வொகேட் சரவணனுக்கு என்கிட்ட எந்த வேலையும் கிடையாது எனக்கு ஒரு ஆடியோ கிளிப் அமுச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் சரவணனுக்கு கிடையாது அதனால் அவங்க உங்கள் அட்வொகேட்டுன்னா உங்கள் கிட்டே வச்சுக்க சொல்லுங்கள் என்கிட்ட வேண்டாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் நேற்று இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த அட்வொகேட் சரவணன் வந்து இந்த ரஜினி பழனின்னு ஒருத்தர் இருக்கார் ரஜினி சரோட கட்சியில் வந்து அவருக்கு வந்து இதை ஃபார்ட் பண்ணி அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து அதை திரும்பியும் எல்லா நக்கள்லாம் அடிச்சிக்கணும் கிண்டல்லாம் அடிச்சிக்கின்னு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நான் என்னத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னா என் பாட்டுக்கு நான் வந்து என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு நான் ஏதோ கஷ்டங்கள் இருக்கேன் நான் எதோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தேன் அப்படின்னா ஒன்று ஒன்றே திரும்பி திரும்பி திரும்பியும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாரோட நாலேஜுக்கு கொண்டு வந்துட்ருக்கேன் யார் யார் வந்து இந்த வீடியோவை வந்து சீமானுக்கு போய் ரீச் பண்ண முடியுமோ தயவுசெய்து சீமானுக்கு ரீச் பண்ணுங்கள் ஏன்னா சீமானோட நாலேஜுக்கு வரல அப்படின்னா கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சீமானுக்கு வந்து ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை அவர் வரைக்கும் விடமாட்டாங்கன்றது எனக்கே தெரியும் அதனால் இது வந்து கொஞ்சம் சீமானுக்கு இந்த வீடியோ ரீச் பண்ண வைக்க முடியும்னா ரீச் பண்ண வச்சுட்டு அட்வொகேட் சார் ஒன்ன்கிட்ட எனக்கு ஆடியோ போடுறதோ வீடியோ போடுறதோ இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் ஏன்னால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை சரியா அதனால நான் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் சாரி உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தால் கூட நான் என்னத்துக்கு வந்து இது ஓப்பன்லேயே இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து கொஞ்சம் ரொம்ப தான் வந்து எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க நான் வந்து தம் கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து என்னால் தனியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியான்றக்கா தான் எல்லாருக்கும் எல்லாரோட நாலேஜுக்கும் இது கொண்டு வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் அதுவும் சீமானோட ஒரு நேக் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அப்படியே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு தனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றமே உக்காந்துட்டு ஆட்களை வச்சுட்டு இந்த தேவையில்லாத ட டென்ஷன்ஸ்லாம் கொடுக்கறது வந்து ஒரு ஒரு ஆடியோக்கும் ஒரு ஒரு வீடியோவும் நான் வெளியில் கொண்டாந்து கொண்டாந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் சீமானுக்கு ஃபார்ட் பண்ண முடியுமோ ஃபார்ட் பண்ணி அவங்க ஆட்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்க சொல்லி சீமான்கிட்ட சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் ப்ளீஸ் டேக் கேர் ப்ளீஸ் பீ சேஃப் ப்ளீஸ் ஸ்டேட் ஹோம் கொரோனா வைரஸ்லேருந்து பத்திரமா இருங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்